எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் பொது உடைமை இயக்கத்தினுடைய மகத்தான தலைவர்கள் அனைவருக்கும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய செஞ்சட்டை அணிந்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் தமிழகத்தின் இடதுசாரி சிந்தனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய படைப்பாளிமைகள் கல்வியில் மிக பெரிய மகத்தான பணியாற்றி வரக்கூடிய வசந்தி தேவி அவர்களுக்கும் திரைத்துறையில் ஒரு புதிய குரலை ஒலித்து இன்று ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய தோழர் நண்பர் இன்னும் சொல்லப்போனால் அவரோடு அவரோடு பணியாற்றுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற ஒரு நல்ல நண்பர் ராஜமுருகன் முருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த தோழர் ஜி ஆர் அவர்களுக்கும் இங்கே குடியிருக்க அனைவருக்கும் நவம்பர் பொருத்தி தின வாழ்த்துக்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது தோழர் சொன்னார் நீங்கள் கல்லூரி வாழ்க்கையின் போது உங்களுடைய மாணவ பருவத்தில் எஸ்எஃப்ஐ இல் இருந்தீர்கள் இல்லையா என்று கேட்டார் நான் சொன்னேன் நான் இருந்தேன் என்னை வழிநடத்திய தோழர் ராஜு அவர்களே முன்வரிசையில் இருக்கிறார் அவருடைய தலைமையின் கீழ் தான் நாங்கள் எல்லாம் அந்த கல்லூரியில் படிக்கிற காலத்தில் மாணவர் இயக்கத்தில் இருந்தோம் உண்மையில் ஒரு மாணவ இயக்கத்தின் போது அரசியல் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதும் அரசியல் சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதும் தேசம் குறித்தும் சமூகம் குறித்தும் உலகம் குறித்தும் ஞானத்தை பெறுவதற்குமான அந்த வாசலை திறந்துவிட்ட தோழர்களுக்கு நான் என்றும் நன்றி பட்டவன் அந்த வகையில் என்னுடைய முதல் ஆசானாக நான் எப்போதுமே எல்லா மேடைகளிலும் சொல்லுபவர் தோழர் எஸ் பெருமாள் அவரால் உருவாக்கப்பட்டவன் தான் நான் நண்பர்களே ரஷ்ய புரட்சியினுடைய நூற்றாண்டு விழாவில் இப்படி ஒரு மேடையில் உங்கள் எல்லோரையும் சந்தித்து பேசுவது என்பது என் வாழ்வினுடைய ஒரு மகத்தான தருணம் நான் எப்போதுமே என்னுடைய செயல்களை எல்லாவற்றையும் எதை செய்யும் போதும் என் மதிப்பிற்குரிய ஆசானாக கருதுகிற ஜெயகாந்தன் அவர்களைத்தான் நினைத்துக்கொள்வேன் ஜெயகாந்தன் நின்றிருந்தால் என்ன செய்வார் ஜெயகாந்தன் இதுபோல ஒரு மேடையில் பேசியிருந்தால் என்ன பேசுவார் என்றுதான் அவரை என் மனதில் கொள்வேன் இடதுசாரி இயக்கங்களோடு இணைந்து பணியாற்றி இடதுசாரி இயக்கங்களுக்காக குரல் கொடுத்து ரஷ்யாவை ரஷ்ய இலக்கியத்தினுடைய மேன்மையை தமிழகத்தில் எல்லா மேடைதோறும் ஒழித்த ஒரு மகத்தான கலைஞர் தேகாந்தன் அவருடைய அந்த குரலில் அவருடைய ஒரு நினைவில் இந்த சபையை நான் வணங்கி அவர் வழியாக சில விஷயத்தை சொல்ல முற்படுகிறேன் நண்பர்களே ரஷ்ய இலக்கியத்தில் மிகப்பெரிய தாக்கம் உண்டு நான் ரஷ்ய இலக்கியங்கள் படித்து உருவானவன் தமிழ் இலக்கியம் படித்து உருவாகி வந்தவன் அல்ல என்னுடைய பதினாறு பதினேழு வயதுகளிலேயே நான் டால்சாயையும் தஸ்தாவஸ்கியையும் கார்கேயையும் கோகலையும் புஷ்கினையும் படித்து வளர்ந்தவன் பெருமையோடு சொல்லிக்கொள்வேன் ரஷ்ய இலக்கியத்தில் ஓ பெருமளவு வாசித்தவன் நான் என்று இதற்காக ரஷ்ய மொழியை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ரஷ்ய இலக்கியத்தை படிப்பதற்காக ரஷ்ய மொழியை கற்றுக்கொண்டேன் ரஷ்யா என்னோட இன்னொரு தாயகம் என்றுதான் எப்போதும் கருதுவேன் ரஷ்ய இலக்கியங்கள் ஒருவனை என்ன செய்கிறது ரஷ்ய இலக்கியம் புரட்சிக்கு எவ்வாறு துணை நின்றது ரஷ்ய இலக்கியத்தின் வழியாக உருவானவர்கள் தான் தோழர் லெலினவர்களும் அவருடைய சகாக்களும் என்பதை நான் இங்கே நினைவூட்டு விரும்புகிறேன் நண்பர்களே சில நாட்களுக்கு முன்பாக இந்த நவம்பர் புரட்சியை பற்றிய ஒரு மகத்தான திரைப்படம் ஒன்றை பார்த்தேன் அக்டோபர் என்ற திரைப்படம் அது அந்த திரைப்படத்தை ஐசன்ஸ்டீன் இயக்கியிருக்கிறார் இதுபோல நவம்பர் புரட்சியினுடைய பத்தாவது ஆண்டு விழாவில் திரையிடுவதற்காக அந்த திரைப்படத்தை சோவியத் அரசே உருவாக்கியது அந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சி நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும் நான் கூட இந்த அரங்கிற்கு வந்தபோது சொன்னேன் இவ்வளவு தோழர்கள் குழுமி இருக்கிற அவையில் அந்த திரைப்படத்தை போட்டிருந்தால் போதும் ரஷ்ய புரட்சியினுடைய வரலாறு முழுவதும் ஒரு மணி நேரத்தில் நமக்கு பாடமாக புகட்டப்பட்டிருக்கும் என்று அவ்வளவு மகத்தான ஒரு திரைப்படம் அது ரஷ்ய அரசே நவம்பர் புரட்சியின் என்ன நடந்தது என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட படம் அந்த படத்தினுடைய முதல் காட்சியில் ஜார் மன்னருடைய சிலையின் மீது ஒரு கூட்டமே ஏறி அந்த சிலையை அந்த சிலையின் மீது ஒரு கயற்றை போட்டு அந்த சிலையை கீழே தள்ளுவார்கள் ஜார் விழுகிறான் மக்களினுடைய எழுச்சி தொடங்குகிறது ஒரு திரைப்படம் ரஷ்ய புரட்சி எங்கிருந்து உருவாகுகிறது என்றால் அடித்தட்டு மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் வேலை செய்யக்கூடிய கூலிகள் இதுவரை அடிமைகள் என்று யாரையெல்லாம் ரஷ்யா ஒடுக்கி வைத்திருந்ததோ அவர்களுடைய எழுச்சியினுடைய தொடக்கம்தான் ரஷ்ய புரட்சி என்பதற்கு அந்த படத்தின் துவக்க காட்சியே சான்றாக இருக்கிறது படம் பிப்ரவரி மாதத்தில் நடந்த முதல் படியை சொல்லுகிறது முதல் படி தொடங்கும் போது அங்கே கொந்தளிப்பான ஒரு காலமாக இருந்தது அந்த படி தொடங்கி அந்த படியில் மக்கள் ஒன்றாக திரண்டு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பெரிய ஸ்ட்ரைக் என்ற வேலை நிறுத்தமும் நடந்து அப்படி புரட்சியினுடைய அந்த கணல் பத்தி எறிகிற காட்சியை ஐசன்சின் மிக அற்புதமாக படமாக்கி இருக்கிறார் அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்ட அந்த குளிர்கால அரண்மனையை நோக்கி செல்லுகிற பெரும் அணிவகுப்பும் மக்கள் திரளும் புரட்சி எப்படி நடந்தது என்பதை நாம் கண்முன்னாக பார்க்க முடியும் நண்பர்களே எப்போதுமே வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக அல்லது இதுபோல ஒரு பெரும் புரட்சியை தெரிந்து கொள்வதற்காக மூன்று வழிகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஒன்று புத்தகங்கள் ஜான் ரீட் அவர்கள் எழுதிய அந்த உலகை குலுக்கிய பத்து நாட்கள் என்ற ஒரு புத்தகம் போதும் புரட்சியினுடைய நேரடி வரலாறு தானே கண்டு தானே அனுபவித்து தன் முன்னே நடந்த அத்தனை உண்மைகளையுமே ஜான் ரீட் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார் அப்படி வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு விதம் இருக்கிறது நான் சொல்லது போல ஐசன்சியினுடைய திரைப்படம் இருக்கிறது புத்தோவிக்கினுடைய திரைப்படம் இருக்கிறது இதன் வழியாக பார்க்கலாம் இலக்கியத்தில் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்பதை இரண்டு புத்தகங்கள் மகத்தான ரஷ்ய புரட்சியினுடைய சா சாட்சியங்களாக நான் எப்போதும் கருதுவது இரண்டு புத்தகங்கள் ஒன்று மார்க்சிம் கார்க் அவர்கள் எழுதிய தாய் என்ற நாவல் அந்த தாய் நாவல் தமிழில் கூட அது வழியாக இருக்கிறது தாய் ஒரு மகத்தான காவியம் நீங்கள் தாய் நாவலை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த புரட்சியில் யார் பங்கு பெற்றார்கள் எப்படி பங்கு பெற்றார்கள் நாம் நாம் ஒரு உரத்த சிந்தனையோடு ஒரு உலகிற்கு சொல்லிக்கொள்ளலாம் புரட்சியில் பெண்களை முன்னிறுத்தியதும் பெண்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்ததும் இடதுசாரி இயக்கங்கள் தான் போல் சீக்கியங்கள் தான் அதில் வரக்கூடிய அந்த தாய் உலகத்தில் இருக்கக்கூடிய போராடுகிற பெண்ணினுடைய ஒரு அடையாளம்தான் மார்க்சிம் கார்கினுடைய தாய் டான் நதியை அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு நாவல் மெக்கேல் ஷியாலோ எழுதிய நாவல் அந்த நாவலுக்குத்தான் நோவல் பரிசு கிடைத்தது அந்த நாவலும் இந்த நவம்பர் புரட்சிக்கு முன்பும் பின்பும் என்ன நடந்தது மக்கள் எப்படி சந்தித்தார்கள் வரலாறு எதை கற்றுத்தருகிறது எதை மக்கள் வரலாற்றிடமிருந்து கற்றுக் கொடுத்தார்கள் உண்மையில் புரட்சிக்கு முந்தி எப்படி இருந்தது புரட்சிக்கு பின்பாக எப்படி இருந்தது இதை பற்றியெல்லாம் தான் நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற நாவல் விரிவாக எடுத்து சொல்கிறது இப்படி வரலாற்றை வரலாற்று நூல்கள் வழியாகவும் திரைப்படங்கள் வழியாகவும் இலக்கியம் வழியாகவும் இன்னும் சொல்லப்போனால் மேலதிகமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆய்வுகள் வழியாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நவம்பர் புரட்சியை பத்தி பல்லாயிரம் பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புரட்சி தரக்கூடிய ஒரே பாடம் என்ன தெரியுமா உழைக்கக்கூடிய மக்கள் ஒரு நாள் நிச்சயம் அரியணையில் ஏறுவார்கள் அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்கும் அவர்களுடைய ஆட்சி அமையும் என்பதுதான் அதிலும் ரஷ்யா போன்ற ஒரு தேசத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகிறார்கள் நம்மை போலதான் இந்தியாவை போன்றதுதான் ரஷ்யாவும் பல்வேறு மொழிகள் பல்வேறு தேசிய இனங்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து அவர்கள் அவ்வளவு பேருக்கும் சம அந்தஸ்தும் சம உரிமையும் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவருடைய குரலுக்கும் செவி சாய்த்து தோழர் லெலின் அவர்கள் வழிநடைத்து சென்ற மகத்தான புரட்சி தான் நவம்பர் புரட்சி ஜிஆர் அவர்கள் மிக அழகாக சொன்னார் அந்த புரட்சியின் போது எப்படி நடந்தது எப்படி வெளிநாட்டினார் நடத்தினார் எப்படி குளிர்கால அரண்மனையை நோக்கி அழைத்து சென்றார் என்ன நடந்தது என்று இதற்கு முன்பு எப்படி இருந்தது என்று தெரிந்து கொண்டால்தான் நான் அந்த புரட்சியின் போது என்ன நடந்தது என்று தெரிய முடியும் முன்பு எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது நண்பர்களை அந்த புத்தகத்தினுடைய பெயர் ஓப்ளமோ அப்படிங்கிற புத்தகம் ஜான் கோசிரோவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ர ஒரு ரஷ்ய எழுத்தாளர் எழுதிய புத்தகம் வேடிக்கையான புத்தகம் படித்தால் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் எதை சாடுகிறது தெரியுமா அன்றைக்கு பிரபுக்கள் வசதியானவர்கள் ஜாரிடமிருந்து அதிகாரத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த ஓப்ளோமோங்கிறவனை சொல்கிறாங்க அவன் என்ன செய்வான் நாம் அவன் உடல் பருத்தவன் அவனுடைய கட்டில் விட்டு அவன் கீழே இறங்கவே மாட்டான் அவனுக்கு கைக்குட்டை கீழே விழுந்தால் கூட வேலைக்காரனை கூடுவான் கொடுவான் தம்பி கைக்குட்டை கீழே வந்து சேர்த்து கொடுப்பா அப்படிமா எந்தளவுக்கு அவன் சோம்பேறி தெரியுமா அவனுக்கு சாப்பிடுவதற்காக கோழி இறைச்சியை கொண்டு வந்து வைத்தால் அவன் சொல்வான் வலிக்குது நீயே வாயில் கிட்ட கொண்டு வந்து வையின்னு சொல்லுவான் அவன் வாய்க்கு நேராக ஒருவர் வந்து அந்த கோழி இறைச்சியை முன்பின்னாக நகர்த்தினால் அவனாக கடிப்பான் அவனுக்கு மெல்வதற்கு கூட சோம்பேறித்தனம் அந்த புத்தகத்தை பற்றி தோழர் சொல்கிறார் இப்படித்தான் ஒருவர் அல்ல இருவர் பல பிரபுக்கள் இருந்தார்கள் இவர்களுக்கு எதிரான கோபம் தான் மக்களிடம் இருந்து புரட்சியாக வெடித்தது ஒரு பக்கம் ரொட்டி துண்டு வாங்குவதற்கு கூட காசு இல்லாத கையில் காசு இருந்தாலும் ரொட்டி துண்டு கிடைக்காத அளவுக்கு பெருந்திரளான மக்கள் வறுமையில் வாடுகிற ஒரு தேசத்தில் உட்கார்ந்திருக்கிற இடத்தை விட்டு நகராமலே எல்லா வசதிகளும் அணிவித்துக் கொண்டிருக்கிறார் கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள் என்றால் அங்கே புரட்சி நடைபெறுவதை எவராலும் தடுக்கவே முடியாது நண்பர்களே அது உலகுக்கே பொதுவான ஒன்று எங்கெல்லாம் மக்கள் அடக்குமுறையாலும் ஒடுக்குமுறையாலும் அதிலும் குறிப்பாக உழைக்கக்கூடிய சமுதாயம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் புரட்சிக்கான அந்த கனல் விழுந்து கொண்டுதான் இருக்கும் அது எழுச்சியாக வரத்தான் செய்யும் இன்றைக்கு இந்த ரஷ்ய புரட்சியோடு தொடர்புபடுத்தி சொல்ல அதுவும் குறிப்பாக இந்திய சூழலில் சொல்வதற்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்ன தெரியுமா மதவாதத்தினுடைய ஒரு கொடூர முகத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதே போல மதவாதத்தினுடைய பிடியில் இருந்ததுதான் ரஷ்யா அன்றைக்கு ரஷ்புதீன் என்ற ஒருவர் இருந்தார் அவர் ஒரு சாமியார் அந்த சாமியார் நிக்கோலஸ் என்ற அந்த ஜார் மன்னனுடைய ஆலோசகராக இருந்தார் அவருடைய மகனை நோயிலிருந்து குணப்படுத்தினார் என்பதற்காக ரஷ்புதீன் என்ன சொன்னாலும் கேட்பார் இந்த சாமியார்கள் சொல்கிற கேட்பதை சாமியார்கள் சொல்கிற கேட்கிற ஜார்கள் அதிபர்கள் எல்லா தேசத்திலும் இருக்கிறார்கள் அதில் இந்தியாவில் கேட்கவே வேண்டாம் எந்த சாமியார் என்ன சொல்வார் எந்த சாமியாரின் காலில் யார் விழுவார் என்று தெரியாது மதத்தை மத அதிகாரத்தை இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யாரை எதிர்த்தார்கள் தெரியுமா போல் சீக்குகளைத்தான் கண்டித்தார்கள் இவர்கள் தான் இந்த மக்களை மதத்துக்கு எதிராக தூண்டி விடுகிறார்கள் மதம் வேண்டாம் என்கிறார்கள் மதம் மனிதனை அடிமைப்படுத்தும் என்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் நம்மை போன்றவர்களை அரசை விட்டு அகற்ற வேண்டும் என்று போடாடுகிறவர்கள் போல் தான் என்று போல்ளுக்கு எதிராக மதவாதிகள் சபைகளில் எல்லாம் பேசினார்கள் அவர்களை எல்லோரையும் வெளியேற்றுவதற்காக கொடுக்குவதற்காக சொன்னார்கள் நான் சொன்ன அக்டோபர் படத்தில் ஒரு காட்சி வருகிறது அடித்து ஆற்றில் மேலே இருந்து கீழே தூக்கி வீசுவார்கள் ஒரு குதிரையை அப்படியே ஒருவன் தூக்கி ஒரு ஆற்று பாலத்திலிருந்து கீழே போடுகிற காட்சி இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் போல்சுக்கை வெளியிடுகிற பிரசரங்களை எல்லாம் மொத்தமாக கொண்டு போய் ஆற்றில் கொட்டுவார்கள் நடந்தது ஒன்று இரண்டு அல்ல நண்பர்களே வரலாற்றில் நீங்கள் படித்தால் அத்தனையும் கரை படிந்த சுவடுகள் புரட்சி என்பது எளிதாக கிடைத்துவிடவில்லை புரட்சிக்கு முன்பு மக்கள் அவ்வளவு துயருற்றார்கள் அவ்வளவு நெருக்கடியை அனுபவித்தார்கள் அவ்வளவு மரணத்தை சந்தித்தார்கள் அதற்கு பிறகுதான் இதற்கான ஒரு விடுதலை தொடங்கியது அப்படி அந்த விடுதலை தொடங்குகிற போது மதத்தை அன்றிருந்த ஜார் அரசை அன்று இருந்த தொழில் இல்லாமல் போனதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஆண்டு அந்த ரஷ்ய அரசாங்கத்தினுடைய தேசிய கடன் ஐம்பது பில்லியன் ரூபில் ஒரு தேசமே கடலின் மூழ்கி கொண்டிருந்த தேசமாக இருந்தது முதலாம் உலகப் போரிலேயே ரஷ்யாவினுடைய ஈடுபாடு ரஷ்யா காட்டும் போது தோழல் சொன்னார் நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை முதலாம் உலகப்போரில் போரில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக அவர் நிலை எடுக்கவில்லை ஆனால் அன்று தொடங்கிய ஒரு பெரிய ரஷ்யாவின் மேற்பட்ட கடன் சுமை தொழிற்சாலைகள் மூடப்பட்டது வேலை ஏற்பட்டது மக்கள் போராடினார்கள் பட்டினியால் தடுத்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரட்சி கனலாக வந்தது இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ரஷ்ய சமூகத்தினுடைய முகத்தை அசலாக படம் பிடித்து காட்டியவர்கள் தான் தால்சாயும் தாஸ்தாவஸ்கியும் இவர்கள் இரண்டு பேரும் ரஷ்ய இலக்கியத்தினுடைய மகத்தான படைப்பாளிகள் நிகரற்ற படைப்பாளிகள் இங்கே ஒரு காந்தி உருவாவதற்கு கூட அங்கே ரஷ்யாவில் ஒரு தால்சாய் வேண்டியிருந்தது நண்பர்களே அவர் இல்லாவிட்டால் இங்கே காந்தி வந்திருக்க மாட்டார் அவர்தான் காந்தியினுடைய ஆசான் தால்ஸ்டாய் கல்வியில் மாற்றங்களை உருவாகினார் மதத்துக்கு எதிராக பேசினார் அடித்தட்டு உழைக்கிற சாதாரண மக்களை பற்றி எழுதினார் இன்னும் போனால் அவர் போல ஒரு மகத்தான எழுத்தாளரின் வழியாகத்தான் ரஷ்ய சமூகமே உலகினுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது ரஷ்ய மக்கள் ரஷ்ய மக்களுடைய வாழ்க்கை அவருடைய துயரம் என்று பதினோராம் நூற்றாண்டில் தான் ரஷ்யாவில் முதன் முதலாக இலக்கியம் அச்சிலே வந்தது அதுவரைக்கும் அவர்களுக்கு அச்சில் இலக்கியம் கிடையாது வாய்மொழி கதைகளும் புராணக் கதைகளும் தொன்ம கதைகளும் தான் பதினோராம் தான் வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு என்ற ஒரே ஒரு நூற்றாண்டில் உலகினுடைய மகத்தான இலக்கியங்கள் அத்தனையும் ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டு விட்டன இன்றைக்கு கூட உலகினுடைய மிகச்சிறந்த நாவல்களை பட்டியலிட்டால் எவர் பட்டியலிட்டாலும் முதல் பத்து இடத்தில் ஐந்து இடங்கள் ரஷ்ய இலக்கியங்களுக்கு தான் கிடைக்கிறது அதில் ஒன்றாவது இடத்தில் டால்ஸ்டாயோ அல்லது இருக்கிறார் என்றால் ரஷ்யா எவ்வளவு ஒரு பெருமைக்குரிய நாடு அந்த இலக்கியத்தினுடைய பாதிப்பு அங்கு இல்ல எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு அரசு பள்ளியில் படித்த என் போன்றவனுக்கு கூட இருக்கிறது என்றால் இதை விட ஒரு ரஷ்யா என்ன செய்துவிட முடியும் இந்த தேசம் இந்த தேசம் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ரஷ்யாவும் சந்தித்தது அங்கே மக்கள் தொழிற்சங்கங்களை அமைத்து தொழிற்சங்கங்கள் வழியாக தங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்க முடியவில்லை ஜார் அரசாங்கம் அவர்களை ஒடுக்கியது அதற்காக அவர்கள் புதிய வழிமுறையை கண்டுபிடித்தார்கள் என்ன வழிமுறை தெரியுமா ஒர்க்கர்ஸ் கிளப் என்று வேலை பார்ப்பவர்களுக்கான ஒரு கிளப்பை உருவாக்கி கொண்டார்கள் ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு அதற்குள் இலக்கியம் படித்தார்கள் சுற்றறிக்கைகளை பகிர்ந்து கொண்டார்கள் கூடி பேசினார்கள் விவாதித்தார்கள் தோழர் லெனின் எப்படி மார்க்சியம் படித்தார் மார்க்சை கற்றுக்கொண்டார் என்பதை பற்றி ஒரு சிறு நூல் வழியாக இருக்கிறது நான் படித்திருக்கிறேன் லெலின் எப்படி மார்க்ஸை படித்தார் எந்த வயதில் மார்க்ஸின் மீது அவருக்கு ஈடுபாடு வந்தது அன்றைக்கு மார்க்ஸினுடைய நூல்கள் ரஷ்யாவில் நேரடியாக கிடைக்கவில்லை அது தடை செய்யப்பட்டிருந்தது ரகசியமாக அந்த புத்தகத்தை வாங்கி ரகசியமாக படித்து ரகசியமாக அதை பற்றி ஒரு குறிப்பு எழுதி விவாதித்து எல்லாவற்றையும் தாண்டி ரஷ்ய மொழியில் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தோழல் லெலின் தான் புத்தகமாக எழுதினார் அவர் வரலாற்றிடம் இருந்து கற்றுக்கொண்டார் என்ன கற்றுக்கொண்டார் தெரியுமா இந்த உலகம் மகத்தான ஒரு வரலாற்று திறப்பு மு திறப்பு முனையை மார்க்சவர்களின் வழியாகத்தான் சந்தித்தது பொருளாதாரத்தின் வழியாகத்தான் நான் பிளவுபட்டு கிடைக்கிறோம் வர்க்கங்களாக பிளந்து கிடைக்கிறோம் இந்த மார்க்சிய சித்தாந்தத்தின் வழியாக ஒரு தேசம் உருவானால் சோசியலிசம் உருவாகும் எல்லோரும் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தினுடைய விதைகளை கொண்டிருந்த அதை படித்து உரமேற்றிக் கொண்டு அதிலிருந்து உருவானவர் தான் லெலின் அப்படித்தான் புரட்சிக்கு அவர் தலைமை தாங்கினார் யா லெலினுடைய துணைவியார் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அவர் சொல்கிறார் லெலின் எப்படிப்பட்டவர் தெரியுமா புரட்சி நடக்கிறது புரட்சியின் பின்பு புதிய அரசு அமைகிறது ஏராளமாக அவர்கள் முன் முன்பாக பிரச்சனைகள் இருக்கிறது இதன் இடையில் ஒருவர் வந்து சொல்கிறார் இங்கே மாஸ்கோ நகரில் ஒரு புதிய நாடகம் அரங்கேற்றப்பட இருக்கிறது அது ஷேக்ஸ்பியர்னுடைய டுவெல்த் நைட் என்று சொல்லப்படக்கூடிய நாடகம் அந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் என்று சொன்னபோது லெலின் சொல்கிறார் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதையும் நான் பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று ஏன் தெரியுமா இலக்கியத்தையும் எழுத்தையும் இசையையும் நாடகத்தையும் நேசித்தவர்கள் தான் இடதுசாரிகள் அதில் தோழர் லெலின் போன்றவர்களுக்கே அவ்வளவு பணிச்சுமைகளுக்கு இடையிலும் கூட ஷேக்ஸ்பியரை வாசிக்கவும் ஷேக்ஸ்பியரை கொண்டாடவும் ஷேக்ஸ்பியர்னுடைய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய உண்மைகளை மக்களிடம் எடுத்துச் செல்லவும் முடிந்திருக்கிறது மார்க்ஸை படித்தால் ஒவ்வொரு முறை மார்க்ஸை படிக்கும் போதும் நான் வியந்து போகிறேன் எவ்வளவு இலக்கியத்தை அவர் கற்றிருக்கிறார் அவர் ஒரு நடமாடுகிற நூலகம் என்றால் அது வெறும் வார்த்தை இல்லை அவ்வளவு படித்தவர் அவர் அவருக்கு சற்றம் குறைந்தவர் அல்ல தோழர்களின் அவர் பாரிஸில் தங்கியிருக்கும் போது தன்னுடைய முழுமையான நேரத்தை நூலகத்திலே செலவழித்திருக்கிறார் நூல்களை கட்டியிருக்கிறார் அதிலிருந்து தன்னுடைய அறிவு மேதமையை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவும் மக்களுடைய எழுச்சியும் ஒன்று சேர்ந்துதான் இந்த நவம்பர் புரட்சியை நமக்கு கட்டி தந்திருக்கிறது ரஷ்யா அதற்கு முன்பாக தொழில்துறையில் இவ்வளவு உயர்ந்த ஒரு நாடல்ல அறிவியலில் இவ்வளவு ஒரு உன்னதமான சாதனைகளை ஏற்படுத்தவில்லை கலை இலக்கியத்தில் இவ்வளவு பெரிய சாதனைகள் எதுவும் இல்லை ஆனால் புரட்சிக்கு அப்புறம் அத்தனையும் சாத்தியமானது சொல்ல போனால் அறிவியல் துறையில் இன்று உலகில் நிகரற்ற ஒரு நாடாக ரஷ்யா தான் இருக்கிறது அதுபோலதான் தொழிற்துறையில் அதுபோலதான் கலைகளில் அதுபோலதான் புத்தகங்களில் ஒரு எழுத்தாளனாக நான் பெரிதும் மதிப்பது என்ன தெரியுமா அவர்கள் புத்தகங்களை அச்சிடுவதற்காகவும் உலகம்பூரா கொண்டு போய் கொடுப்பதற்காகவும் ராதுகா என்ற ஒரு பதிப்பகத்தை உருவாக்கினார்கள் இல்லையா அது இல்லாவிட்டால் நான் அல்ல என்னுடைய தமிழ் மூத்த எழுத்தாளர்கள் எவருமே இல்லை நாங்கள் எல்லோரும் ராதுகா பதிப்பகத்தினுடைய குழந்தைகள் தான் அதனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அந்த ராதுகா பதிப்பகமும் மாஸ்கோ ப்ரஸ் ப்ராக்ரஸிவ் பப்ளிஷர் என்று சொல்லப்படக்கூடிய முன்னேற்ற பதிப்பகும் வெளியிட்ட நூல்களை படித்துத்தான் நாங்கள் உருவானோம் என்றால் அப்படி தமிழில் மட்டுமல்ல இந்திய மொழிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் புத்தகங்களை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று உலகில் வேறு எந்த நாட்டை பத்தியும் ஒரு கிராமத்து சிறுவனாக இருந்த எனக்கு தெரியாது ஆனால் ரஷ்யாவில் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொன்றாக அத்தனையும் தெரியும் என்றால் அதற்கு காரணமாக இருந்தது அந்த ராதுகா பதிப்பும் தான் அவர்கள் அப்போ அது மட்டும் செய்யவில்லை நாடகத்தை வளப்படுத்தினார்கள் இசையை வளப்படுத்தினார்கள் திரைத்துறையில் மாற்றத்தை செய்தார்கள் இந்த வருத்தத்தோடு ராஜமுருகன் சொன்னார் திரைத்துறையில் இது போன்ற சிந்தனையுடையவர்கள் எல்லாம் இருந்தால் அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் ஒதுக்கப்படுவார்கள் என்றானால் திரைத்துறையில் ஒரு மகத்தான சாதனைகளை செய்ததோடு அதை அரசு துறையாக்கி அரசே நேரடியாக திரைப்படங்களை தயாரித்த நாடு ரஷ்யா அவர்கள் மிக முக்கியமான திரைப்படங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த திரைப்படங்கள் எல்லாம் காட்சிக்கு வந்திருக்கின்றன என்ன தெரியுமா நமக்குத்தான் பெரிய சோதனை நம்முடைய திரையரங்குகளில் தமிழ் படம் பார்க்கலாம் இல்லாவிட்டால் அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய ஹாலிவுட் படங்களை பார்க்கலாம் வேறு எந்த தேசத்தினுடைய படங்களையும் நாம் பார்க்க முடியாது உலகில் வேறு எங்குமே இவ்வளவு பெரிய வணிக மோசடி கிடையாது நண்பர்களே இது திட்டமிட்ட அமெரிக்காவினுடைய ஒரு வணிக மோசடி நம்முடைய திரையரங்கில் நாம் விரும்புகிற திரைப்படத்தை பார்க்க முடியாது அவர்கள் காட்டுகிற திரைப்படத்தை தான் பார்க்க முடியும் திரைப்படம் என்றால் கூட அதிலும் கூட மக்களுக்குரிய சினிமா மக்களுக்குரிய கலை மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு முனைப்போடு இருந்தது தான் ரஷ்ய அரசாங்கம் அங்கே வீதிகளில் திரையிட்டார்கள் பொது அரங்கங்களை கட்டி அந்த அரங்கங்களில் எல்லோருக்குமான திரைப்படத்தை திரையிட்டார்கள் குழந்தைகளுக்கான தனி திரையரங்கங்களை உருவாக்கி குழந்தைகள் மட்டுமே பார்ப்பதற்கான திரைப்படங்களை உருவாக்கினார்கள் இன்னும் கூட நான் சொல்வேன் அவர்கள் உருவாக்கிய அனிமேஷன் திரைப்படங்களைப் போல ஒரு திரைப்படத்தையும் ஹாலிவுட் உருவாக்கவே இல்லை அப்படி பார்த்தால் இவ்வளவு செய்த இவ்வளவு பெரிய புரட்சியின் வழியாக சாதித்த ஒரு ரஷ்ய அரசாங்கத்திடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த புரட்சி நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் ஒரு எழுத்தாளனாக கவலை கொள்கிறேன் என்னென்ன ரஷ்ய அரசாங்கத்தின் மீதும் கம்யூனிசத்தின் மீதும் சோசியலிசத்தின் மீதும் ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் அதுதான் என்று எல்லா காலத்திலும் உழைக்கும் மக்களுக்குமான ஒரே விடுதலை வழி என்பதை திரும்ப திரும்ப பலவேறு தேசங்களில் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நவம்பர் புரட்சியின் போதும் உலகில் ஓங்கி ஒழுக்கிற குரல் என்ன தெரியுமா மக்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கான எதிர்காலம் உழைக்கும் மக்களிடம் இருக்கிறது அவர்களுக்கான ஆட்சி அமையும் அவர்கள் ஒரு அகிலத்தை உருவாக்குவார்கள் அந்த அகிலம் என்பது நிச்சயமாக ஒரு பொது உடைமை அகிலமாக இருக்கும் என்ற நம்பிக்கை அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் அதிகாரத்தின் பேராலும் இந்தியாவில் நடந்து வரக்கூடிய இத்தனை வன்கொடுமைகளையும் பார்க்கும்போது பல்வேறு அரசியல் கட்சிகள் வாய்மூடி இருக்கும் போது தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்பதும் போராடி வருவதுமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் அத்தனைக்கும் என்னுடைய செவ்வணக்கங்கள் அவர்களுடைய குரல் வழியை ஒடுக்குவதற்காகவும் அவர்களுடைய குரல் வழியை தான் இந்த அரசு தொடர்ந்து முயற்சிக்கிறது அதனுடைய ஒரு சிறு பொறிதான் இப்போது என்டிடிவியின் மீது வந்திருக்கக்கூடிய தடை உட்பட அத்தனையுமே அவர்கள் பேச்சை எழுத்தை ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெறிக்க முயற்சும் போதெல்லாம் நாம் உரத்து எழுவோம் இந்த புதிய சிந்தனைகளை உருவாக்குவோம் செஞ்ச சிந்தனைகளின் வழியாக ஒரு உலகில் என்றைக்கும் மாறாத புரட்சியை உருவாக்குவோம் என்று கூறி இந்த நல்வார்ப்புக்கு நன்றி கூறி நன்றி